அப்படி ஒரு கட்டளை உருவம் எங்களை நேசிக்கும் நல்ல தகவல் எங்கள் அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கள் நேசிக்கும் பரிசுத்த ஆவியானவரை ஆசீர்வதித்து கொண்ட புனிதமான பதிவுகளை நான் நன்றி சொல்லி வாழ்ந்ததால் மீண்டும் உடைய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக உடைய பரிசுத்த நாமத்தில் அழைக்கப்பட்டு உடைய திருப்பாக பரப்பவர்கள் பல்வேறு முறையில் ஒரு காலத்தில் இறைவாக பேசிய கடவுள் நான் அவர்களுக்கு இறுதி நாட்களில் நம் திருச்சி வாயு மொழியாகவே பேசியுள்ளார் என்று முடிந்தது போல இந்த நாட்களில் நீர் பேசும்படியே அழைக்கிறோம். ஆண்டோரை பேசு, இயேசுவை பேசு, தெய்வமே பேசு. உடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொரு செய்யப்படுத்து கேட்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். இதாவை அமர்ந்து கொள்வோம்.
இயேசு கிறிஸ்து ரோமர் அரசு சட்டத்தின் படி குற்றவாளிகள் கழுவத்தை சொல்லுவார்கள். கல்வாரி மலைக்கு வந்து கல்வாரி மலைக்கு சிறுமையாக அப்படியாக உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சொல்வது கழுவணும். சரியாக கவனிக்காத பின்பற்றி மாறாக வந்து கடந்து கொண்டு கடவுளை சந்திக்காமல்
இருந்த நிலைக்கு ஆண்டவரே உங்கள் நன்றி நீங்க பலப்படுத்துவீங்க, நீங்க ஆதரப்படுத்துவீங்க, நீங்க சுகப்படுத்துவீங்க, நீங்க ஆசீர்வதிப்பீங்க. ஏற்றுக்கொள்ள யார் சொல்கிறார்களோ அவர்கள் லூக்கா 9:23 சொந்தமானவர்கள். கரம்பத்தி ஆண்டு இவ்வளவு சிறுவின் போதை மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவ வல்லமையாக இருக்கிறது.
வீட்டு பணத்தை எடுத்துக்கோ, அது பைத்தியமா. கோயில் நல்லா இருக்கும், கடை செத்த போறாங்க.
தீரா சொன்னா உட்காக அவங்க என்ன ஞாபகம் இருக்கா? விசுவாசத்தை அமைதியை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை பதிய வேண்டும்
முடியாது, அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை.
ஆண்டவர் சொல்லியிருந்தா ஆண்டவனே என்ன சாமத்தில் போயிருக்கும். சாமத்தில் வாழ்க்கை வரணும் ஆசீர்வாதம் வாழ்க்கையாக சில என்ன தெரியும் சாமியை தெரியாமையும் போட்டு கோடி அங்க போவோம் இங்கே போவோம் நீங்கள் உங்கள் பாவங்களால்
Praise the Lord.
தெரியும்
வேற போற நீங்க படிக்க அது சிறுவை உண்மையோட போற கடுப்பு சுமந்து அப்பதான் கண்டுதான் இது கடவுளை தெரிஞ்சவர்களுக்காக எனக்கு வெளிப்படுத்து சொல்றாரு. இப்ப என்ன நான் துன்பத்துல இருந்தாலும் கூட தாய்க்கு சொல்றார். யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து. அது கூட நமக்கு பிரச்சனை இருக்கும், நமக்கு பிரச்சனை, நமக்கு துன்பம், வியாதி, நமக்கு வேதனை, கடாரம், பினாசிக்கிறோம் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி நான் மற்றவர்களுக்கு பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கொண்டு நான் மாறுன்னு சொல்றேன். குறிப்பாக பெற்றோர்களுக்கு, முதியவர்களுக்கு அன்பு குறைஞ்சு போச்சு, அதனால முதியவர்களும் அன்பு குறைஞ்சு போச்சு, அதனால அனாதையும் அன்பு குறைஞ்சு போச்சு, அதனால கோபமானதை பிரேசலம் 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு
சிலுவை பாதையை பக்தியோடு செய்வதுமாய் மட்டும் இல்லாதபடி நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு நாமும் சிலுவையின் பாதையை ஆண்டவரை பின்தொடர்வதை மாறுவோம். சிறுமி மேன்மை கொடுத்து நியாயிக்கும், சிறுமி வந்து ஆசிர்வாதித்து நியாயிக்கும், சிறுமையுடைய மண்மை கொடுத்து நியாயிக்கும். அவை சிறுமே நம் மரணாய் மாறட்டும், நம் ஓடிக்கிறோம் ஆசிரியர்களாக எழுந்திருக்கும். Thank you.